ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசனக்குடியிலேருந்து ஊட்டி போய்கிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டாப் ரைட் கார்னரில் காடு தரேன், போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வாங்க அப்படி போகலாம். அங்கேருந்து வர வண்டி ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வச்சுருக்காங்க. செம ஸ்லோப்பாக இருக்குது கைஸ். இதெல்லாம் அதுலேயே நிறையா போட்ஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் கியர் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு, செகண்ட் கியர் ஒன்லி அப்படின்லாம். அதாவது கீழே வர்றவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் தான் இங்கே ஓட்ட முடியும் போல கார்ஸ்லாம். அண்ணா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. உதகை 17 கிலோமீட்டர்ஸ். கண்ணு குசு ஓட்டை போட வேண்டாம். சூரியன் வேற கண்ணில் அடிக்கா, அது எனக்கு கூச பிரச்சனை இருக்குது. கண்ணாடி வேற உடஞ்சி தொலைஞ்சிச்சு. இனி நேராக ஊட்டி தான் கைஸ். இதுக்கப்புறம் பெருசாக ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ காரில் வர்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மசனக்குடி வழியோடி ஊட்டிக்கு வரணும் அப்படின்னா கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கேயே அவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. நீங்கள் வந்து கூடலூர் வந்து மசனக்குடி போய் அப்படி போகலாம், பட் அங்கேருந்து டைரெக்டாக அவங்களால ஏற முடியாது. அப்படி அவங்களுக்கு போகணும் அப்படின்னா லோக்கல் நம்பராக இருக்கணும், TN43 அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லோக்கல் டிரைவர்ஸ் இருக்கணும், அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த சைட் செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. எங்களுக்குமே எந்த விதமான ஐடியாவும் கிடையாது, எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா. இப்போ வரைக்கும் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மசனக்குடி ஸ்டார்டிங்கில் இருக்கும்னு நினச்சா நாங்கள் வந்தோம், பட் இப்போ வரைக்கும் செக் போஸ்ட் இல்லை. செக் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊட்டியிலேருந்து மசனக்குடி ஏற வழியில் அங்கே தான் செக் போஸ்ட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த செக் போஸ்ட்டும் வரும், எங்களுக்குமே எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். இந்த வீடியோவோட இல்லாட்டா இந்த சீரீஸோட எண்டில் வந்து நான் வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ போகலாம். ஸோ 36 பெண்டுக்கு 21 ஏறிட்டு இருக்கோம். தேங்க்யூ, முடிஞ்சிருச்சு. முதுமலை ரிசார்ட் வர சதவீதம் முடிஞ்சது கைஸ். தேங்க்யூ போர்டு வச்சுட்டாங்க. ஃபால்ஸ் நியூட்ரல் ஆகுது. லாரி சுற்றி இறங்கும் பார்த்து இன்னும் போகணும். ஆக்சுவலாக சேஃப்டிக்காண்டி நிறைய பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அதாவது கீழே இறங்குறவங்களுக்கு மட்டும் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வச்சுருக்காங்க. கண்ணு குசுது, ஆஹா, அதுதான் டேஞ்சர். இதுதான் கேஸ் டேஞ்சர். மழை இறங்க கண் ரொம்ப குசுது. ஷேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஷேட்ஸ் என்னோடய ஷேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் யானையை பார்க்க கீழே குதிச்சிருச்சு ஒன்று. ஓகே, இதான் அந்த செக் போஸ்ட்டு. நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா இந்த டைமுக்கு மூலம் உங்களை வந்து விட மாட்டாங்க. செக் பண்ணுறாங்கல்ல, சொல்கிறாங்க விடுவாங்கன்னு தெரில. இவங்களை எங்கள் அண்ணாடி எங்கே அடக்கோ. ஹலோ, ஒரு ஃபோன் பேச வந்துருந்தேன். ஒரு ஃபோன், ஹலோ. உங்களுக்கு தெரியும் மூடு. ஸோ இதுதான் கைஸ் அந்த செக் போஸ்ட்டு. நீங்கள் ஊட்டியில் வந்து மசனக்குடி வந்தீங்க அப்படின்னா
நீங்கள் ஒரு 4 மணிக்கு முன்னாடியே இங்கே வந்துடணும். 4 மணிக்கு அப்புறம் எங்கள் அலவுடு கிடையாது. பட் 5 மணி ஆயிடுச்சு, இவ்வளோ போயிட்டாங்க என்னென்னு தெரில. ஒருவேளை 6 மணியாக இருக்குமா என்னென்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம ஊட்டிலேருந்து மசனகுடி வரல, நம்ம கூடலூர் போயிட்டு அந்த வழியோடி தான் வந்தோம். ஸோ கூடலூர்லேருந்து நீங்கள் வந்து மசனகுடி வர வழியிலேயே செம வைல்ட் லைஃப்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா நாங்கள் வந்து மசனகுடியிலேருந்து ஊட்டி வர வழியில் எந்த ஒரு ஆக்சுவலாக நாங்கள் கூடலூர்லேருந்து மசனகுடி வரும்போது எவ்வளோ பார்த்தோமோ அது கூட நாங்கள் வந்து மசனகுடியிலேருந்து ஊட்டி வர்ற வழியில் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் ஒரு 5 to 10 kilometers தான் அது வந்து இருந்துச்சு. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சான் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கூடலூர்லேருந்து மசனகுடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சான் கேட்டிங்கன்னா அது எங்களுக்கு இல்லை இதில். ஸோ யாரும் வந்தீங்க அப்படின்னா கூடலூர் வழியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊட்டி டு கூடலூர், கூடலூர் டு மசனகுடியிலேருந்து இப்படி வந்து பாருங்கள். அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்படி தான் வரணுமானும் கூட எனக்கு தெரியாது. அப்புறம் நிறைய பேர் இப்படி தான் போகிறாங்க. ஆவான ஓட்டத்தில் காய்ஸ் பேக் அடிச்சிட்டான். இப்படி நிற்கக்கூடாது, இவனா ஓட்ட கடிச்சு போகணும். கொஞ்சம் ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து ஓட்ட முடியும் போல. பின்னாடி நிற்க ரொம்ப டேஞ்சரு. நல்ல வேலை இறக்கமாக இருந்தாலும் நான் கிளச்சை பிடிச்சி பின்னாடி போயிட்டேன். என்ன அடிச்சிருக்கோம், கண்ணு கூசுது கண்ணு கூசுது. இவ்வளோ ஓட்டை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு இனோவாக்கார் இருந்துச்சு, அவர் ப்ரொஃபஷனல் போல டப்புன்னு ரிவர்ஸ் எடுத்தார். ஓட்டை கொண்டு போயிடணும். சம ரோடு சம ஸ்லோப்பாகவும் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஸ்லோப்ஸில் வந்து நான் ஏறுறேன். ரோடு ரோடு ஒர்க்ஸும் போய்கிட்டு இருக்கு இங்கே நல்லா. 7x36 36ல இப்போ 7வது வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். அப்படின்னு 6 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. இந்த இடம் வந்து இப்போ கூலிங் ஆக ஆரம்பிச்சு. இவ்வளோ நேரம் ரொம்ப சூடாக இருந்துச்சு, இப்போ இந்த கரெக்டான டேனிங் திரும்பினதுக்கப்புறம் நல்லாவே மறுபடியும் கூலாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் ஊட்டி ஏறிட்டோம் மேலே, அதனால் நல்லா கூலிங்காக இருக்குது. இது ஒரு ஹோட்டல் ஒரு போகிற இல்லை வியூ பாயிண்ட்டாக தான் கட்டிகிட்ருக்காங்க. இவங்க இப்போ தான் கீழே போகிறாங்க, என்ன கண்டிஷன் தெரியல. வர்ற புறம் எல்லோரும் கை ஆடிட்டு இருக்காங்க. எங்க வர்றவர் எல்லாரும் முடிஞ்சது. ஹாய் ப்ரோ 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 கத்திட்டு போறோம். புரியல அப்படியே இருக்கு பார்க்கலையா. ஸோ கைஸ் நாங்கள் மறுபடியும் ஊட்டிக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு 12 bikers ஆப்போசிட்டில் போனாங்க. 12 to 16 bikers போயிருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக 5:00 சம்திங் தான் போனாங்க. பட் அவங்களை அலோவ் பண்ணுவாங்களா என்னென்னு எனக்கு ஐடியா இல்லை. அலோவ் பண்ணுவாங்களா இருக்கும், அப்படி தெரியாமல் வந்துருக்க மாட்டாங்க. இந்த பெட்ரோல் பங்க் நான் பார்த்தேன் வரும்போது. நம்ம நாங்கள் தங்கின ரூம் வந்து இங்கே தான் இருக்கு. பிடிக்கல சடனாக பிரேக் போட்டாங்க கீஸ். நல்ல வேலை பம்பர் இடிச்சிருமான்னு நினச்சேன், இடிக்கிற அவன் எட்டி பார்க்கான் இடிச்சிட்டான்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டர்டே, அதனால் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று அவ்வளோவும் இல்லை.
ஸோ வைஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஹிமாலயனில் போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஊட்டியில் வந்து வேறு ரூம் தேடிட்டுருக்கோம். நாங்கள் நேற்று ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, அதுதான் நாங்கள் நேற்று ஸ்டே பண்ண ரூமு. ஸோ இப்போ எங்களுக்கு அது வேணாம், இப்போ நாங்கள் வேறு ரூமுக்கு பார்த்துட்ருக்கோம். கூகுள் மேப்ஸ்லாம் பார்த்தா ரேட்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஸோ அதான் நாங்கள் நேரில் பார்க்குறோம். நேரில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அங்கேருந்து எங்கேயாவது பார்ப்போம். எங்கே ஹைட் ஏறுதோ வண்டி நேரம் அங்கே ஏற்ற வேண்டியதான். அங்கே ஏதாவது ஒரு ஸ்டே இருந்துச்சுன்னா நல்லதாக ஸ்டேயாக இருக்கும். எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே போயிடுவோம். ப்ரோ அங்கே தான் இருக்கேன் மேலே. ஆ ரேட் ரொம்பயா டிராஃபிக் ஆயிடுச்சு. நேற்று நாங்கள் ஆளே இல்லை கைஸ். இன்னைக்கு பாருங்க இங்கே பாருங்க வண்டி ரோ நடு ரோட்டில் விட்டு போயிட்டாரு. ஐயோ ஏன் எதுக்கு சுவேஷ்? நாங்கள் ஊருக்குள்ளோடு சுற்றிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ரூம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே சண்டே ஹாலிடேனால கூட்டமாக இருக்கு. நேற்றுலாம் நாங்கள் தங்கின ஸ்டேயில் வந்து யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் அவ்வளோ பெரிய ரூமில். சுகேஷ் இங்கே வந்து நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டில் வந்து ஊட்டி அப்படின்னு எழுதியிருக்கு. அது எதுனாலும் எனக்கு தெரியலை. இது கேரளா வண்டி பட் ஊட்டின்னு எழுதியிருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஒரு கார் பார்த்தேன், அதுலேயும் ஊட்டி இருந்துச்சு. இன்னொரு கார்லையும் பார்த்தா ஊட்டி எழுதியிருந்துச்சு. தாங்குறேன் அங்கே எழுதலை, இந்த கார் எழுதியிருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் நிறைய ரேண்டம் கார்ஸ்லாம் நான் பார்க்குறேன், ஊட்டி எழுதியிருக்கு. அது என்னன்னு தெரில, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்னு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரூம் தேடிட்டுருக்கோம். நாங்கள் வந்து மேலே போகணும், மேலே நாங்கள் ஒரு கொஞ்சம் முன்னாடி காட்டினால அங்கே போகணும். ஸோ அதுக்கான வழி எப்படின்னு தெரில, அதான் மேப்பில் பார்த்துட்ருக்கோம். வழி எங்கே பிடிச்சி போயிட்டுருக்கோம் ரூமுக்கு. ஸோ போகலாம், எதுவும் கிடைக்கானு. ரூம் தேடி ரொம்ப ஹைட்டுக்கு போய்கிட்ருக்கோம், பார்ப்போம் இங்கே எங்கேயாச்சும் ரூம் இருக்கானு. பக்கத்தில் ஒன்று பார்த்துருக்கோம், ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் நேற்று தங்கின ரூம் வந்து சிட்டி மெயினில் இருந்தாலும், மெயின் இல்லை அது ஒரு இதுதான், பட் ஹைட்டாக வேணும், நல்லா வியூ பாயிண்ட் இருக்க மாதிரி, சாரி வியூ இருக்க மாதிரி. ஓகே இருக்கிற ஹைட்டாக வந்திருக்கோம், பார்ப்போம். இங்கே ரூம் காட்டியிருக்கு மேப்பில், வாங்க போகலாம். ஸோ இங்கே பார்த்தோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. இருக்கிறதுலே சம ஸ்பாட் பட் கிடைக்கல. இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹெட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, சாரி ரெண்டு பேருக்கு 129. ஸோ இதாங்க ஒரு இது ஹாஸ்டலர், செம்மையாக இருந்துச்சு, ஃபுல்லாகிடுச்சு இன்றைக்கி. ஸோ நியரஸ்டில் வேறு எதாவது இருக்கா பார்ப்போம், பட் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, இடமுமே சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ அங்கே பார்த்துக்கலாம். இது ஹாஸ்டல் தான், தங்கஷ் உதகை மண்டலம் ஊட்டி. பான சம ஹைட்டு இது, அதுதான் டெட் எண்டு, அதான் இருக்கிறதுலே ஹைட்டான ஒரு ஸ்பாட்டு. 3000 ரூபா அது பெருசு. ஆமாம் அடைஞ்சிருக்கான் கொஞ்சம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் வந்து அலௌடு இல்லை, அலௌடுன்னு இல்லை, ரூம்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. இன்னொரு ரூம் இங்கே பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் வேணும், வியூ வேணும், அது மாதிரி அது நாங்கள் ஹைட்டான ரூமுக்கே வந்தோம். 3000 காஸ்ட்டு, பட் ஒரு விண்டோ கூட இல்லை. விண்டோ இருந்துச்சுன்னா இந்த பக்கத்து பில்டிங் தான் பார்க்கணும், அப்படி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அப்படி வேணும், ஏதாச்சும் ஒரு வியூ இருக்கப்போ இருந்தால் கூட ஓகே தான். மேப் ஒன்று பார்த்துருக்கோம், ஹோம் ஸ்டேமே ஏதோ ஒன்று பார்த்துருக்கோம், பார்ப்போம். கீழே தான் இறங்குது. இது என்னது, குட்டி வண்டி தான் போகணும் போலையாங்க, குனிஞ்சு தான் போகணும், மண்டை அடிக்கும்.
ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது தான் நினைக்கிறேன். ஏன்னா பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஓரமாக நின்றுட்டு இருந்தோம், ஒருத்தர் வந்து ரூம் இருக்குன்னாரு. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு கால் பண்ணி கேட்டிருக்காரு. இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் ட்ராவலுங்கிறாரு, பார்ப்போம். பிடிச்சிருந்தா அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதான். நாங்கள் இந்த வழி தான் வந்தோம். ஸோ கைஸ், இப்போ வரைக்குமே ரூம் கிடைக்கல, சுற்றிட்டே தான் வரோம். பார்ப்போம் இப்போ வேறு ஒரு ரூமு. அந்த அவர் கூட்டின்னு போனார், அது ரூமாக அடைஞ்சவே இருந்துச்சு. இப்போ வேறு ஒரு ரூம் பார்க்குறோம். வண்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஸ்டே. ஸோ இதில் ரூம் இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2ல அந்த வர்ற அந்த ஹீரோயினோட வீடு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரூமு. ஹாரி பாட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் வீடு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து 2-5 சொன்னாங்க, 5 பேர் இருக்கு. இதுதான் அந்த ரூமு. ஸோ இது ரிசப்ஷனு. ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஃபேமிலி இருக்காங்க, அதனால் எங்களுக்கு இந்த ரூம் கொடுத்தாங்க. நாங்கள் தான் இந்த ரூம் வேண்டாம்னு சொல்லிட்டோம், வேணான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டோம். ஏன்னா அங்கே பக்கத்தில் ஃபேமிலிஸ் இருக்காங்க, இங்கே எங்கெல்லாம் ஃபேமிலி இருக்காங்க. நாங்கள் நைட்டு பேசி சிரிச்சிட்டு இருப்போம், அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பின்னாடி போயிட்டோம். அது இதோட கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், பட் இந்த ரூம்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. உள்ளே உள்ளே போட்டினா ஹைட் இவ்வளோ, இதோட ஹைட் அதிகம், இந்த ஹைட் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த ரூமு. பட் ஓகே, இப்போ நம்ம ஃபேமிலிஸ் இருக்கும்போது நம்ம கத்திட்டுருப்போம் நைட்டு, அது சரி வராதுன்ட்டு தான் பின்னாடி போயிட்டோம். ஸோ நாங்கள் லக்கேஜ் ரூமில் வச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டோம். செம்ம டயர்டு, போனதுமே எல்லாருமே படுத்து தூங்கிட்டோம். ஸோ நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகலான்னு இருக்கோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டீ வந்து காலி, அவர் உள்ள டீ குடிச்சாங்க. இல்லை ப்ரோ, முடிஞ்சிட்டு.